அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் 67வது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான அருண்ஜேட்லி ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபவர்கள், சமீப கால பெறுபவர்கள், போட்டி நடைபெறுகின்ற மைதானத்தின் தன்மை மற்றும் அணி கட்டமைப்பு என்பவற்றை வைத்துக்கொண்டு முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் முதலில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபவர்களையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 28 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 28 போட்டிகளிலே 18 போட்டிகளில் சிஎஸ் கண்ணரும் வெறும் 10 போட்டிகளில் மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதனையும் பிடித்து இந்தியாவிலே 21 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 21 போட்டிகளிலே 15 போட்டிகளில் சிஎஸ் கணியினர் வெற்றியினையும் 6 போட்டிகளில் மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் முற்றுமுழுதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு ஆதிக்கத்தன்மையினை சிஎஸ்கே அணியினர் வைத்திருப்பதன் காரணமாக இந்த போட்டியிலும் அதிகளவான தாக்கம் சிஎஸ் கண்ணருக்கே காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. அதனை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்தினை பொறுத்தவரையில் இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதுவரை 7 போட்டிகளிலே விளையாடி 5 போட்டிகளில் சிஎஸ் கணினர் வெற்றினையும் 2 போட்டிகளில் மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றினை பெற்றிருக்கின்றார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த டெல்லி கேபிட்டல் அணியினுடைய சொந்த மைதானத்தில் கூட சிஎஸ் கண்ணர் அவர்களுக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு வெற்றி சதவீதத்தினை வைத்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலும் அவர்களுக்கு ஒரு சாதகமான தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனையும் பிடித்து சமீப கால பெறுபவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் பிளேஆஃப் சுற்றிலிருந்து விலகியிருக்கின்றார்கள். மிக மோசமான பருவேற்றினைத்தான் இம்முறை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் சிஎஸ் கணினர் மிகச்சிறந்த பருவேற்றினை வெளிப்படுத்தி இந்த போட்டியிலே அவர்கள் வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் பிளேஆஃப் சுற்றின் 2வது இடத்தினை கூட பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்ற நிலைக்கு முன்னேறியிருக்கின்றார்கள் சிஎஸ் கணினர் என்பதன் அடிப்படையிலும் இந்த போட்டியிலே அதிகளவான வெற்றி பெறுவதற்குரிய தாக்கங்கள் இந்த சிஎஸ் கணினருக்கு தான் காணப்படுகிறது. அதனை பிடித்து அணி கட்டமைப்பினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ் கணினர் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள், சகலதுறை வீரர்கள், பந்து வீச்சாளர்கள், சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அணியாக காணப்படுகிறார்கள். அதே போன்றுதான் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் காணப்பட்டாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலே காணப்படுகிற மிகச்சிறந்த தரமான வீரர்கள் மிகச்சிறந்த ஒரு பெறுவேற்றிகளை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் கூட காணப்படுகிறது. பல வீரர்கள் தொடர்ச்சியாக மாற்றங்கள் அவர்களுடைய அணிக்கட்டமைப்பில் இடம்பெற்று வருவதன் காரணமாக அவர்களுடைய அணிக்கட்டமைப்பானது இன்று வரை ஒரு முழுமையடையாத சூழ்நிலை இருப்பதன் காரணமாக பல விடயங்களிலும் இந்த சிஎஸ் கணினர் தான் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்குரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே சிஎஸ் கணினர் தான் வெற்றி பெறுவார்கள் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை காமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.